வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த பழம் என்னென்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? முந்திரி பழம். முந்திரி பருப்பு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம யார் நம்ம ரொம்ப பேருக்கு வந்து முந்திரி பழம் தெரியாது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இது வந்து திராட்சை, பேரி, ஆப்பிள் மாதிரி கிடையாது. இது ஏன்னா இது வந்து ரொம்ப சாப்பிடவும் முடியாது, அதனால் ரொம்ப பேர் இதை வந்து விரும்புகிறதில்ல. செடி வாங்கிட்டு வந்து நட்டு வச்சு எனக்கு 7 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 வருஷத்தில் எனக்கு காப்பு வந்துருச்சு. இதுதான் அதோடய பிஞ்சு. அதோடய கொட்டை வந்து இப்போ வெட்டினோம்னா அதோடய பருப்பை ஈஸியாக எடுத்துடலாம். இதுதான் பிஞ்சு பாருங்கள். பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 2 தடவை எனக்கு காப்பு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து இங்கே வந்து 2 தடவை சீசன் இது. இந்த பூ வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். அந்த குருத்தை கூட இங்கே வந்து மலையக்கிறவங்க இந்த சேர்க்குறவங்கலாம் இந்த குருத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் துவப்பு இருக்கும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்து விற்பாங்க அந்த குருத்தெலாம், அதை வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதாக பெரிய மரமாக போச்சு பார்த்திங்களா. நம்ம வெட்டி விட்டு ஒரு பக்கத்தை வெட்டி விட்டுட்டோம் ரொம்ப இருக்குண்டு. இது வந்து முக்காக்காய். நாளைக்கு வந்து இது வந்து முக்காக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பிடுங்கி வச்சுக்கிட்டோம்னா மறுநாளைக்கு எனக்கு மஞ்சளாக போயிடும், நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இது பிஞ்சு, இது வந்து மஞ்சள். இன்னும் கூடுதலான மஞ்சள் வரும், அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு மறுநாள் இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். மழை வேறதுனால நம்மளுக்கு இப்படி கருப்பாக இருக்குது, இல்லைன்னா நல்லா வலுவலுண்டு இருக்கணும். வலுவலுண்டு உள்ளதே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். மழை இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு கலராக இருக்கும். இது வந்து நல்லா சாப்பிட்றது. இந்த பழத்தை நான் இப்போ தான் குரோமில் வந்து நான் தட்டி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நன்மைகளை பார்த்துட்டு எனக்கே வேப்பாக போயிடுச்சு. இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்ட்டு நான் சும்மா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு பழம் 2 பழம் சாப்பிடுவேன். அப்புறம் ஜூஸு, அதுக்கப்புறம் கிரேவி, சேலட் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருக்குறேன். நான் வந்து கிரேவியோட ரெசிபி கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேலட்டோட ரெசிபியும் போட்டிருக்கிறேன். நம்ம ஆளுக்கு தான் புதுசாக ஏதோ ஒரு ரெசிபிகள் போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்ச ரெசிபியில் போட்டால் நிறையா பார்க்குறீங்க, தெரியாத ரெசிபியில் போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமான உணவு தான் நம்மளோட சேனலில் வந்து இடம்பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு வந்து வழி இல்லாமல் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட நன்மைகளை பார்ப்போம். இந்த பழம் வந்து இருதயத்தை வந்து நுரையீரல் இருக்குல்ல, அதை வந்து நல்லா சீராக வச்சுக்கிறது தான். ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச குளறுகள்லாம் நல்லா சுவாசிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் இதயத்தை வந்து நல்ல பலமாக்குதான். இதயத்துக்கு தேவையான வைட்டமின்கள் எல்லாம் அதில் அந்த பழத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தில் வந்து சரியான பொட்டாசியம் இருக்குது. நம்ம இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது, மாரடைப்பை வந்து தடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இருதயம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2வது சாப்பிடுங்க. நான் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு வந்து இது குறைக்குதான். நம்ம இந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த கொழுப்பு, அந்த கெட்ட கொழுப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் அந்த நம்ம வந்து இதை சாப்பிட்டு உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் இது குறைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே இப்போ தான் தெரியும், நான் சும்மா நம்ம வீட்டில் இருக்கேன்னு வெட்டி சாப்பிடுவேன். இந்த பழத்துக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யாவும் வச்சுக்கிறோங்க. வைரஸ்னால் வர்ற காய்ச்சல், சளி எதாக இருந்தாலும் சரி இது வராமல் தடுக்குமா ஃப்ரெண்ட்ஸ். வைட்டமின் சி நிறையா இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழத்தில் இருக்கிற வைட்டமின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் செல் உருவாகிறத வந்து தடுக்குதான். அதாவது நுரையீரலில் புற்றுநோய் வர்றதை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உருவாக்குறது தடுக்குதான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் குறைவான விலை தான். நம்ம வந்து எதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற பழங்களை இப்போ சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருக்கு என்ன வருதுன்றே சொல்ல முடியல. கண்டிப்பாக இந்த பழம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் வந்து பயிரிட்டு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மலை சிக்கல் இருக்கிறவங்களும் இந்த பழத்தை ரெண்டு பழமாக தயவு செஞ்சு சாப்பிடுங்க. அது நம்மளுக்கு குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும். அப்புறம் வந்து இது வந்து பொடுகு தொல்லை, சரும பிரச்சனைகளில் வர்ற நோய்கள்லாம் இது வந்து இந்த பழம் வந்து தடை பண்ணது. ஏன்னா வைட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து பேருதவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கொஞ்சம் காசு தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பழத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் இதுக்கு மேலேயாவது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம நோய் இல்லாமல் வாழணும், உணவே மருந்து அப்படிங்கிற இது நம்ம இதில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நம்மளும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இது எனக்காண்டி மட்டும் சொல்லலை, இந்த வீடியோ யாராரும் பார்க்குறீங்களோ எல்லாருமே இந்த பழம் கிடச்சிச்சுண்டா இந்த மாதிரி பழங்கள் நிறையா வந்து வைட்டமின் உள்ள பழங்கள் நிறையா இருக்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விலை குறவுதான்ட்டு நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க.
இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து எலும்புக்குள்ள கலசியம் கூட இதில் கிடைக்குதுங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பழம் கிடைச்சினா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதுக்கு மேலே வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருக்க முடியாது. நம்ம வீட்டு பழமாக இருந்தால் 3 நாளைக்கு வச்சுருக்கலாம். கடப்பழமாக இருந்தால் ஒரே நாளே நம்ம சாப்பிட்ணும், நல்லா கற்படிச்சிரும். இது வந்து 4வது நாள் பழம், 3 நாள் மரத்துலேயே பழுத்து கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் 3 நாள் என்ன செய்யும், கீழே கொட்டிடும். 2 நாள் 3 நாள் தான் நல்லா பழுத்து மஞ்சளாக கிடக்கும், மறுநாள் பிளி பிளியாக போயிடும். இந்த கொட்டையை எடுத்து இந்த விதையை எடுத்து நம்ம முளைக்க வச்சோம்னா நம்மளுக்கு 1 மாதத்தில் செடி வந்துடும். நம்ம கடையெல்லாம் போய் செடி வாங்க வேண்டியதில்லை. இந்த விதை கிடச்சாலே நீங்கள் எடுத்து முளைக்க பயிரிடுங்க, மறுமாதம் நீங்கள் வந்து பயிரிட்டுடலாம். இந்த மாதிரி போயிடும். இது 4வது நாள் நம்மளுக்கு இப்படி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பழத்தை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, ஏன்னா வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் நம்மளுக்கு இதில் வைட்டமின் நிறையா இருக்குது. வாங்கிட்டு வந்த அன்னைக்கே நீங்கள் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்குன்னு சாப்பிட்ருங்க. இனிமேல் நீங்கள் விடாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ. ஹாய் காய்ஸ், thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.